நாம இன்னைக்கு பார்க்க போறது கற்றாழை குழம்பு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க நாம இப்ப என்ன இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோங்கறத பார்க்கலாம். நான் இந்த ஒரு கற்றாழைய வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி 4 to 5 டைம்ஸ் வந்து நீங்க இதை நல்லா அந்த வளவளப்பு போற அளவுக்கு வாஷ் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணியும் அதுக்கப்புறமும் ஒரு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 15 வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு லெமன் அளவு வந்து புளி எடுத்திருக்கோம், அதை தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன், சாம்பார்த்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன், இது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பொருட்கள் பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூளும் வந்து மொத்தமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 3 ஸ்பூன் வந்து நீங்கள் டேபிள் ஸ்பூன் வந்து எடுக்கணும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து நம்ம மண் சட்டி வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சனையும் ஓரளவுக்கு பொரிஞ்சனையுமே அப்புறம் வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினையுமே கொஞ்சம் வதங்கட்டும். இந்த குவாரண்டைன் டேஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு உணவை செஞ்சு உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்திக்கோங்க. நம்மளுக்கு கெட்ட செல்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதை நல்ல செல்லாக மாற்றுறதுக்கு கூட இது ரொம்பவுமே பயன்படுது. பூண்டு போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக அறுத்து வச்சிருக்கிற பூண்டு. சுகர் பேஷண்ட்ஸுக்கு கூட இது நல்ல மருந்தாக இருக்கும். இதை சாப்பிடும்போது சுகர் அளவு லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது நாம் அறுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கற்றாழை பார்த்தோம்னா பெண்களுக்கு பல நோய்களை தீர்க்கறதுக்கு இது உபயோகமாக இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு 1 தடவைனாலும் இதை எடுத்துக்கோ. தக்காளி வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற கற்றாழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1.5 நிமிஷம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சுங்க. அடுத்தது நம்ம வச்சுருக்கிற மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றுன்னா சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அடுத்தது போடுங்க, சீரகத்தூள், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு 2 ஸ்பூன் கல்லுப்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. பச்சை வாசனை போன பிறகு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கணும் பார்த்தீங்களா புளிக்கரைசல், அதையும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தனையுமே நீங்கள் இறக்கிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சாச்சு. இது அவ்வளோதாங்க, நம்ம கற்றாழை குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும். ஒரு துளி கசப்பு தன்மை தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வகை என்னென்னா, நீங்கள் தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1/4 மூடி எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு ஃபுல்லாக குழம்பு ரெடியான பிறகு ஒரு நிமிஷத்துக்கு அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு இறக்குங்க. இது ஒரு சுவையாகவும் இருக்கும். தேங்காய் பேஸ்ட் போட்டது இன்னொரு சுவையாகவும் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.